1961ல இந்த உலகத்திலேயே நடத்தப்பட்ட த மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டை சோவியத் யூனியன் நடத்தினாங்க. அவங்க செஞ்ச அந்த நியூக்ளியர் பாம்போட பேரு டிசார் பம்பா. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதோட வெயிட்டை ஒரு கன்வென்ஷனல் ஏர்க்ராஃப்டினால தூக்கிட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால இதுக்காகவே தனியாக ஒரு ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணாங்க. இப்படிப்பட்ட இந்த டிசாரோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, இதனால் 5.0லிருந்து 5.25 அளவிலான மேக்னிடியூட்ல எர்த்குவேக் உண்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட மஷ்ரூம் கிளவுட்ஸ் அட்மாஸ்பியரில் 60 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு பரவி இருந்துச்சு. அண்ட் இது வெடிச்ச 100 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள யார் இருந்தாலும் அவங்களுக்கு 3rd degree பேர்ன்ஸ் உண்டாகி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டிசார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹீரோஷிமா நாகாசாகி இது ரெண்டும் சேர்ந்து உண்டாக்குன இம்பாக்டை விட இந்த டிசார் பம்பாவோட இம்பாக்ட் 1400 மடங்கு பவர்ஃபுல்லானது.